என்னக்கா எல்லாரும் ஜாக்கெட் பிட்டோட வந்திருக்கீங்க? தேவா தம்பி எல்லாருக்கும் ஜாக்கெட் பிட்டும் தைக்க பணமும் கொடுத்துச்சுமா. இதுல அளவு ஜாக்கெட் இருக்கு, தைச்சு வைத்தேன்னு. சரிக்கா, தைச்சு கொடுத்துடுறேன். ம் ம். நம்ம கடைக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுக்கா. வாடி, நீயும் ஜாக்கெட் பிட்டோட வந்திருக்கியா? என்னன்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கடை ஜகஜோதியா போயிட்டு இருக்கு போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊரில் ஏதோ ஜாக்கெட் பிட்டெல்லாம் தானம் பண்ணுறாங்க போல, அதான் நம்ம கடைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அதிர்ஷ்டம் கடைக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். என்னடி சொல்கிற? பாத்தியா, ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற. தேவா அவர் பதிலை தெளிவாக சொல்லிட்டாரு, நீ எப்போ சொல்ல போகிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையும் ஆற போட்டா நல்லா இருக்காது. இந்த ஜாக்கெட் பீட்டை தச்சு வச்சுட்டு தேவாக்கு நல்ல பதிலா இதெல்லாம் சொல்லு. டேய் சொல்லுகா, செல்வி வந்தா ஏதோ உளறனா கிளம்பி போயிட்டா, உனக்கு ஏதாவது விளங்குச்சு? எனக்கு விளங்கிடுச்சு, உனக்கு தாங்க விளங்கல. அக்கா, அன்னைக்கு தேவாளுங்க என்னை தனியாக தூக்கிட்டு போய் உன்னை பற்றி தாங்க கேட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்க. இதுதான் உன் வேண்டுதலா? சொல்ல. லவ்வா? எங்க தைரியம் இருந்தா நேர்ல சொல்லு பாப்போம். ஐ லவ். என்ன விஷயம் தேனே, வர சொல்லி இருந்த? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு தேனே. இப்ப சொல்லு. நீங்க நினைச்சா சுத்தப்பட்ட கிராமத்துல உள்ள பெரிய இடத்து பொண்ணுங்க எல்லாம் நான் நீனு கட்டிக்க போட்டி போடுவாங்க, ஆனா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன நீங்க காதலிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உங்களை ஏத்துக்க முடியாத சூழல்ல இருக்கிற என் துரதிருஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறதான எனக்கு ஒண்ணுமே புரியல தேவா. ஏன் இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்தே என் மாமனதான் மனசுல நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்காக ஜெயிலுக்கு போன என் மாமன் கண்டிப்பா திரும்ப வருவாரு, வந்து என் கழுத்துல தாலி கட்டுவாருன்ற நம்பிக்கையிலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் மாமா அப்படி வரலனா? என் நம்பிக்கை தோத்து போகாத, என் மாமா கண்டிப்பா வருவாரு. தயவு செஞ்சு என் மனசு புரிஞ்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நீ வா. ஒரு பொம்பளை கைய புடிச்சு இப்படி இழுத்துட்டு போறான். ஏன்டா இவங்க எல்லாம் இவங்கிட்ட போய் மாட்டறாங்களோ? என்னைக்கு வழிவானோ, எப்போ யார் கையில இவனுக்கு சாவி எழுதிருக்கோ? என்ன குணா, ரிலீஸ் ஆயிட்ட. இனிமே நல்லதான் நடக்கும். முதல்ல இதை எடுத்து விட்டு கிளம்பு.
என்னப்பா பாக்குற, அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஹாஸ்பிட்டல் இருந்து குணமாயி போறவங்களோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி போறவங்களோ போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது. நான் வெளியே போறதே உள்ள வர்றதுக்காக தான் சார். என்ன கேக்குறேன் உனக்காக தம்பா இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்தேன்.
எப்படி இருக்கு மாமா? நான் உங்கள் தெய்வம் என்ன கைவிடலாம். மாமா ஒரே நிமிஷம் அங்கேயும் இல்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் முறிஞ்சு போக. துப்பு மாமா, துப்பு மாமா. மாமா நீ குளிச்சுட்டு வா, நான் சமைச்சு வைக்கிறேன்.